திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் ஊங்கு இல். இதன் பொருள் என்னவென்றால், சொல்லின் திறனை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும். அத்தகைய சொல் வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நிறைய பெற்றோர்களும் இளைஞர்களும் நம்ம கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, சார் பையன் டிஎன்பிஎஸ்சி படிச்சுன்னு இருக்கான் சார், நல்ல வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்குண்டான பதிலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க, இது நல்லதா இல்லை கெட்டதா, இல்லை மாற்றங்கள் கொண்டு வரணுமா தேவையா இல்லையா அப்படின்னு. ஸோ எங்கேருந்து விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துலதான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் மென் இன் டிஎன்பிஎஸ்சி, ஆண்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக வீடு எல்லாத்தையும் விட்டு அண்ணா நகர் பக்கம் இல்லை கோயம்புத்தூர் பக்கம் இல்லை ஏதாவது ஒரு ஊரில் தனியாக ஒரு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பசங்க. இந்த அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டேலண்ட்டும் இருக்கும் திறமையும் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு சின்ன மேட்டரில் மிஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு ஆண்களின் பக்கம், பெண்களின் பக்கம், அரசாங்கத்தின் பக்கம் எல்லாத்தையும் முதல்ல பார்ப்போங்க. ஸோ இந்த கேள்வி என்கிட்ட வரும்போது, பையன் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன் சார் நல்ல ஃப்யூச்சர் இருக்குமா அப்படின்னு சொன்னால், நான் எப்பவுமே உண்மையாக சொல்லிடுதுங்க, தயவு செய்து டிஎன்பிஎஸ்சியை நம்பாதீங்க. ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் ஒரு சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது பர்ஃபெக்டாக இந்த வருஷம் இந்த கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வருஷம் இந்த நாள் இருக்கும், ப்ரிலிம்ஸ் இப்போ இருக்கும், மெயின்ஸ் இப்போ இருக்கும், இன்டர்வியூ இப்போ இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த விஷயமே நிறைய இடத்துல லேக் ஆகுது. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாகுது, சம்டைம்ஸ் 2 வருஷம் ஆகுது. ஸோ சில இடத்துல அப்பாயின்மெண்ட் டிலே ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட்டு ரொம்பவே குறைவாக இருக்கும். அந்த சீட்டு குறைவாக இருந்தால் கூட அதில் ரிசர்வேஷன் ஹெவியாக இருக்கும். 69% இருந்து 31% தான் ஓப்பன் கேட்டகரி, அதுலேயுமே இந்த ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய நல்லா மெரிட்டான இருக்கக்கூடியவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி, ரெண்டாவது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கவலையாக இருந்தது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேட்டர்ன் யூபிஎஸ்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸில் ரொம்பவே அனாலிட்டிக்கல் குவஸ்டின்ஸ் வரும். அதாவது யோசிச்சு இது யார் பண்ணால் ஏது பண்ணால் அப்படியே எழுதுங்க அப்படின்னு இருக்காது, அதை யோசிச்சு இப்படி ஒன்று நடந்திருக்கு, அது வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மெமரியிலேருந்து கோட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் அந்த விஷயம் ஒரு பிரச்சனையாக இருந்து நான் பார்த்து, அதுக்கப்புறம் ஓவர் ஆல் பீரியட் ஆஃப் டைம் மெல்ல மெல்ல சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ டிஎன்பிஎஸ்சியை நம்பாதீங்க, யூபிஎஸ்சிக்கு படிங்க. யூபிஎஸ்சிக்கு படிக்கும்போது இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வேண்டிய இந்த சில ஸ்பெஷலான விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தலையெழுதிருந்தால் கிடைக்கும், ஆனால் இதை நம்பி ஒரு 5-6 வருஷம் உட்காந்து படிக்க வேணாம் அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990களில் திமுக அரசு கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா பொசிஷன்லேயும் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அவர் ரெடி பண்ணார். இப்போ பிரச்சனை என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30% 40% ஆகிட்டாங்க. இப்போ போன வருஷம் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னு பார்ப்போம். 2019 அதோட குரூப் 1 ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்ப்போம். ஏன்னா 2020 அந்த கொரோனா காலத்தில் எல்லாம் நடக்கலை, ஸோ அந்த மாதிரி ஒரு டிலே எப்போவுமே இருக்கும். 2019 ரிசல்ட்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். டெபியூட்டி கலெக்டர் அதில் பார்த்தீங்கன்னா 27 பொசிஷன் இருக்குது, அதில் 21 பெண்களுக்கு தான் போகுது. டிஎஸ்பியில் 90-43, பொதுவாக போலீஸ் வேலைக்கு பெண்கள் போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதில் கிட்டத்தட்ட பாதி யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் போயிருக்கு. அதே மாதிரி கமர்ஷியல் டாக்ஸஸ், அதில் அசிஸ்டன்ட் கமிஷனரில் 18 பொசிஷன், 14 வந்துட்டு பெண்களுக்கு போயிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே காட்டுறேன். அதே மாதிரி டெபியூட்டி ரெஜிஸ்ட்ரார் வந்து 13-12 பெண்கள், டிஇஓவில் 8-6 பெண்கள். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 போஸ்ட் வந்து பெண்களுக்கு தான் போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, அதாவது ஏற்கனவே 30% ரிசர்வேஷன் இருக்கும்போது கிட்டத்தட்ட 60% பெண்கள் தான் குவாலிஃபை பண்ணுறாங்க, இப்போ 40% போட்டிங்கன்னா 70% பெண்கள் குவாலிஃபை பண்ணுவாங்க, அப்போ மொத்தம் ஆண்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும், இது லேடி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகிடும், விமன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சமுதாயமாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு, அது வந்து சமுதாயமாக இருந்தாலும் சரி ஒரு பாலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம், அது குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தோர், இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டமே சில விதிகள்லாம் கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது
பெண்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை படிப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் கரெக்டு தான் சார், ஆனால் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு, இவங்க அரசியலுக்கு வேண்டி பண்ணுறாங்க. அந்த அரசியலுக்கு அப்புறம் வருவோம், அந்த அரசியலுக்கு வேண்டி பண்ணுறாங்க, அதனால் எங்கள் வாழ்க்கை போயிடுது சார். பல வருஷமாக ஊரில் எல்லாம் சொல்லி படித்து நான் பெரிய ஆளாக வருவேன் சொல்லிட்டு இதுக்கு வேண்டி படிச்சுட்டு இருக்கேன் சார், ரிசர்வேஷன் ஆல்ரெடி அவ்வளோ இருக்குது சார், இதில் பெண்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50-50 50% அப்படியே பிரிங்க, எல்லா போஸ்ட்லையும் 50% பெண்கள், அதில் அந்த சமூக நீதி கோட்பாடை கொண்டு வாங்க, அதில் ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, பாக்கி 50% ஆண்கள். அப்படி கொடுக்கறத விட்டுட்டு எல்லாமே நீங்கள் அங்கே தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வியை ஆண்கள் எழுப்புறாங்க. சமூக நீதினா என்ன, யாருக்குமே ஒரு அட்வான்டேஜ் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவலாக பகிர்ந்து கொடுத்துருங்க, அப்போ வந்து எல்லாரோட ரெப்ரஸன்டேஷனும் இருக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கு பின்னாடி இருக்க பேச்சு. ஆனால் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இவங்க எல்லாம் இந்த அரசியல்வாதிகளும் நம்ம பொழப்பில் கை வைக்கிறது தான் சார் குறியாக இருக்காங்க, இந்த சமூக நீதி கோட்பாடு அது இது பெண்களுக்கு உரிமைன்னுலாம் சொல்லிட்டு எத்தனை சீட்டு பெண்களுக்கு கொடுத்தாங்க, 173 சீட்டில் 12 சீட்டு தான் பெண்ணுக்கு கொடுத்தாங்க திமுக, அதில் 6 பேர் ஜெயித்தாங்க, 2 பேரை தான் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க, 2 பேருமே டம்மி மினிஸ்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நீ மாற்றம் கொண்டு வரையா ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டசபையில் பாதி பேர் பெண்கள் நிப்பாட்டவை, அதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் எவ்வளவோ பரவாயில்லையே பாதி பேர் பெண்கள் நிற்க வைக்கிறாரு, யாருமே அங்கே ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த முடிவு எடுக்கிற துணி வந்த மனுஷனுக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வேணும்ட்டே உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி அரசியலில் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொண்டு வரீங்க, இதனால நிறைய பேர் வந்துட்டு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு போராடி படிச்சுட்டு இருக்கவங்க வாய்ப்பு போயிடும் சார், வாழ்க்கை போயிடும் சார், அப்புறமா அதில் ஏதாவது சூசைடு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பல தரப்பினர் கருத்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நானும் விஷயங்கள் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆண் பாவம் பொல்லாதது, திமுக அரசு யோசித்து இதில் செயல்படணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. அடுத்தது பாருங்கள் பெண்களோட சைடுக்கு போவோம், அதுவும் நம்ம பார்த்தானே ஆகணும். சார் நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோம், இத்தனை நாள் வாய்ப்பே கிடைக்கல, இப்போ வாய்ப்பு கிடைக்கிது, சம்பளம் கிடைக்கிது, குடும்பத்தை நல்லா பார்த்துப்போம், ஒரு பெண் செட்டில் ஆயிருந்தால் அந்த குடும்பமே செட்டில் ஆன மாதிரி, ஆண் செட்டில் ஆனால் சம்டைம்ஸ் ஊதாரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஆனால் பெண் செட்டில் ஆனால் இந்த வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நியாயமான விஷயம், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், முதல்ல அரசியலில் ஆரம்பிக்கணும், அரசியல் ஆரம்பித்து அரசாங்க வேலைகளில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் கொடுக்கணும், தப்பு இல்லை, ஆனால் அங்கே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட தேர்ச்சி சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்களை எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் இதுவரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க, அலுவலகத்தில் இத்தனை பெண்கள் இருக்காங்க, இனிமே அதை வந்து நாங்கள் இப்படி மாற்ற போகிறோம், இந்த அளவுக்கு நமக்கு பெண்கள் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இந்த 30% ரிசர்வேஷன் வச்சுருக்காங்களே, ஆனால் பெண்களோட தேர்ச்சி சதவீதம் 60, அப்போ 100-60 பெண்கள் ஆல்ரெடி இருக்காங்க, அங்கே மறுபடியும் 40 ஆகுனா அவங்களோட நிலைமை என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 70,000 ஆண்களே இருக்க மாட்டாங்க. ஸோ சரிக்கு சமமாக பிரித்து கொடுங்க, 50 பெண்களுக்கும் 50 ஆண்களுக்கும் கொடுங்க, அந்த 50% இங்கேயும் இடஒதுக்கீடு கொடுங்க, சமுதாய பேஸில் இங்கேயும் இடஒதுக்கீடு கொடுங்க, அப்போ தான் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு போராட்டம் வராது. எப்பவுமே சமூக நீதி என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி வீக்கர் செக்ஷனாக இருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். ஆனால் மறுபடியும் ஒரு பள்ளத்தை தோண்டி மறுபடியும் இந்த விஷயம் ஒரு பெருசாக பூதாகரமாக வெடிக்காமல் இருக்கிறது அரசாங்கத்தோட வேலை. ஸோ ஜெண்டர் நியூட்ரல் ரிசர்வேஷன், ஜெண்டர் நியூட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும், இரு பாலினத்திற்கும் சமமான வாய்ப்பு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் 3 பாலினத்தவருக்கும் அவங்களோட பாப்புலேஷன் பர்சன்டேஜோட ரெப்ரசன்டேஷன் பார்த்து அவங்களுக்கும் சீட்டு பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அப்போ தான் உண்மையிலேயே பெண்களுக்கு விடுதலை, ஆண்களுக்கும் விடுதலை, எல்லா பாலினத்தவருக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. இந்த ஒரு கோரிக்கையை அரசாங்கம் கொஞ்சம் செவிசாய்த்து கேட்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் தமிழ் மொழி கம்பல்சரியாக நாங்கள் வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அமைச்சர் சொல்லியிருக்காருங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனந்தா ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னு ஒரு கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமிசைல், ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின், அப்புறம் ரிலீஜன், செக்ஸு, ரேஸு, இதை வச்சு எந்த விதமான ஒரு வித்தியாசமும் பாகுபாடும் அரசாங்கம் கொடுக்கும் வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ இந்த லாங்குவேஜ்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா, தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள்
தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்துட்டு இந்த டூ லாங்குவேஜ் ஃபார்முலானால் இங்கே இவங்க பண்ண அரசியல்னால் நமக்கு தமிழ் வேண்டாம் ஹிந்தி படிக்கலாம் இல்லை ஃப்ரெஞ்சு படிக்கலாம் இல்லை ஜெர்மன் படிக்கலாம் இல்லை சன்ஸ்கிருத் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது லாங்குவேஜ் எடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சரளமாக பேசுவாங்க, ஆனால் இந்த தூய தமிழும் இந்த இலக்கிய தமிழும் இந்த தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, எக்ஸாம் அவங்களால எழுத முடியாது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர் சட்டசபையில் பேசும்போது எவ்வளோ பிழைகளோட பேசுகிறாங்க, கேட்டால் வெளியூரில் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு ஒரு புதுசாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கிருந்தே தமிழ்நாட்டிலேருந்தே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த பல ஆட்கள் ரொம்ப வருஷமாக இதுக்கு வேண்டி படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு பறிபோயிடும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ணலாம், நல்ல விஷயம், கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. பட் ஒரு டைம் லைன் கொடுக்கணும், எல்லாருக்கும் கம்பல்சரியாக தமிழ் கற்றுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணீங்களா, அப்போ இப்போ காலேஜ் முடிச்சு டிஎன்பிசிக்கு வருவான் பார்த்தீங்களா, அவன் வந்து பயப்பட மாட்டான், அடுத்தது ஓகே நமக்கு ஒரு 3-4 வருஷம் டைம் இருக்குன்னு. இது ஏற்கனவே இந்த தமிழ் தெரியணும் தமிழ் புலமை இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து அந்த தமிழ் உங்களுக்கு நீங்கள் காலேஜில் படிக்கலை ஸ்கூலில் படிக்கலை பட்டு டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ரெக்ரூட் ஆகிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3-4 வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ணி தமிழை தெரிஞ்சுக்கலாம். 1966 ஆரம்பித்து நீங்கள் பண்ண நிறைய இந்த லாங்குவேஜ் பேஸ்டு பாலிட்டிக்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் தமிழை படிக்காமல் ஹிந்தியை படிச்சுட்டு தமிழை ஒழுங்காக படிக்காமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாற்றிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு டைம் பீரியட் கொடுத்து இல்லை ரெண்டு லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இருக்குது அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் வேறு ஏதோ மொழியை படித்து அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழை கம்பல்சரி ஆக்கிறதுனால சன்ஸ் ஆஃப் சாயல் மூவ்மெண்ட் தான் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், இது வந்து மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, உத்தரப்பிரதேஷ் பண்ணாங்க, ராஜஸ்தானில் பண்ணாங்க, ஆந்திர பிரதேஷில் பண்ணாங்க. ஆந்திர பிரதேஷில் இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் நான் சொன்ன கேஸில் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது, அப்படி உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ இன்டெரக்டாக இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வேலை, அதுவும் குரூப் 1 போல எக்ஸாமில் இன்டெரக்டாக உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லும்போது இன்டெரக்டாக டொமிசைல தான் அவங்க கொண்டு வராங்க. இந்த ஊரில் இங்கே பிறந்திருக்கவும் சன்ஸ் ஆஃப் சாயில் மூமெண்ட் மாதிரி தான் இது தெரியுது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவுமே யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கலாம், தமிழர்கள் எந்த ஊரில் வேணாலும் போய் வாங்கலாம். தமிழர்கள் நிறைய பேர் ராஜஸ்தான் சிவில் சர்வீஸ் முடிச்சுட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப் கலெக்டராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சும்மா கெடுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு இந்த பெரோக்கியலிசம்னு சொல்லுவாங்க, நேரோவாக பார்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வராமல் உண்மையிலேயே தமிழ் வளர்க்கணும் அப்படின்னா நாங்கள் சொன்ன விஷயங்களை பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அப்படியே நம்மளோட தமிழக அரசு வேறு என்ன செயலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டர் செயலில் சிறந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் சொல்ல திரு அண்ணாமலை அவர்கள் இன்டெரக்டாக சொல்கிறாரு. செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டம் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் பெண் குழந்தைகள் 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 21 வயசு வரைக்கும் அவங்க 21 வயசு அடையிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து 250 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா வருஷம் அவங்க டெபாசிட் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த குழந்தை 21 வயசு ஆகும்போது அது வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணதில் எந்த விதமான டேக்ஸும் கிடையாதுன்னு ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து நம்மளோட அஞ்சல் துறை இருக்குது பார்த்தீங்களா, போஸ்டல் சர்வீசஸ் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் நல்ல விஷயந்தான் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமுக்கு இப்போ நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து போட்டிருக்காரு. ஸ்டிக்கர் அப்படிங்கிற பிஸ்னஸ் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது. ஸோ நீதிமன்றங்கள் ஸ்டிக்கருக்கு தடை பண்ணியிருக்கு, ஆட்டோவில் ஓட்டக்கூடாது இல்லை வண்டியில் ஓட்டக்கூடாது அப்படின்லாம் தடை பண்ணியிருக்கு. ஆனால் இன்டைரக்டாக இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய மாநில அரசுகளுக்கு எந்த நீதிமன்றங்கள் என்ன உத்தரவு வழங்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. நீதிமன்றங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த சில 3 முக்கியமான விஷயங்கள் நம்மளோட மாண்புமிகு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு, முக்கியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங்க, இந்த கோவில் சொத்தை ஆட்டையை போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் கண்டிப்பாக குண்டாஸில் போடணும் அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தியிருக்கு. இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த கோயில் சொத்து ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களாக ஒழுங்காக கொண்டு வந்து வச்சுட்டு போயிருங்க, நான் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருக்கேன், ஒழுங்காக கொண்டு வந்து நீங்களாக வச்சுட்டு போயிருங்க, அதுக்கு மேலே என் பொறுமையை சோதிச்சிங்க, எல்லார் மேலேயும் சட்ட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மாண்புமிகு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் ஆதிகேசுவ பெருமாள் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோயிலில் இந்த அறங்காவலர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வேண்டி ஒரு அப்சர்வேஷனாக இந்த பர்டிகுலர் விஷயத்தை மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா
டாஸ்மாக்ல இருந்து பல்கா வாங்கி வெளியே வைக்கிறானே அவனை நீங்க வந்து தண்டனை கொடுக்குறீங்க. ஏன்னா அவன் வந்து பிளாக் மார்க்கெட்ல வைக்கிறானே நீங்க தண்டனை கொடுக்குறீங்க. அதை வித்தாப்பிலே அவருக்கு ஏன் நீங்கள் தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிளாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் போயிட்டு பல்காக வாங்கிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே டாஸ்மாக் 3 ஒன்று விற்கிறது, இல்லை ஏதாவது வீட்டுக்கு கொண்டு போய் டெலிவர் பண்ணி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு இருக்கவங்கலாம் அரசாங்கம் பிடிச்சி உள்ளதுக்கு போடுதுங்க. இப்படி இருக்கும்போது அந்த கடையில் பல்காக வைத்தாரே அவரை என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. இதுக்கு ஏற்கனவே நாங்கள் ஆதார் கார்டு வச்சு தான் கொடுப்போம், டோக்கன் வச்சு தான் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதார் கார்டும் இல்லை டோக்கனும் இல்லை, இந்த நியாயமான கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒருத்தர் போய் பல்காக வாங்கலாம், வீட்டில் பார்ட்டி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு, அதே மனுஷன் திருப்பி திருப்பி போய் வாங்கிட்டு இருந்தாருன்னா அவர் ஹேபிச்சுவல் ஒஃபெண்டர், அவர் பேர் என்னென்னா பூட்லெக்கர்னு சொல்லுவாங்க, அவரையெல்லாம் தூக்கி உள்ளே போடணும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடையில் யார் வித்தாங்களோ அவங்களுக்கும் ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்ம நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீதிமன்றங்கள் இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டேங்கிறாங்க லஞ்சம் வாங்குறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஓ ஒரு பர்டிகுலர் லேடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க, 4500 ரூபா வாங்குறாங்க மாட்டிக்கிறாங்க. அப்போ நீதிமன்றங்களில் போயிட்டு எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை, ரொம்ப ஓப்பனாக லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இது எல்லா துறையிலையும் இருக்குது, நீதித்துறையிலையும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் யாரும் மறந்துட முடியாது. லஞ்ச ஒழிப்பு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஏசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேசி வீரமணி இருக்கார் பார்த்தீங்களா, எக்ஸ் மினிஸ்டர், அவர் வீட்டில் ரெய்டு நடத்தியிருக்காங்க. ரெய்டு நடத்தின உடனே கிட்டத்தட்ட 20 இடத்துல அவர் சம்மந்தப்பட்ட 20 இடத்துல ரெய்டு நடத்தியிருக்காங்க. இது நடந்த உடனே என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். எந்த அண்ணன்? ஜெயக்குமார் அண்ணன் வந்திருப்பார். சரி, வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்ப்போம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இது பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு யூஷுவல் விஷயம் ஆயிடுச்சு. அது திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட வீட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேலுமணி வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பழனிசாமி அவர்களோட கேஸாக இருந்தாலும் சரி, இப்போ திரு வீரமணி அவர்களோட கேஸாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை ஸ்டாண்டர்டாக வந்து சொல்லிடுவாங்க. அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் என்னை பிடிக்காத யாரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவரோட வருமானத்தை மீறி இவர் இவ்வளோ வச்சுருக்காரு, அதாவது 654% ஜாஸ்தி அவர் வச்சிருக்காரு. இவர் வருமானம் எவ்வளவோ அதை விட 654% ஜாஸ்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் கமர்ஷியல் டாக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்தார் திரு வீரமணி அவர்கள். இந்த ஒரு கேஸ் இப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி மிஸ்டர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்களா, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணும்போது அங்கே எவ்வளோ பிடிச்சாங்க அப்படின்னா 2.68 கோடி. ஆனால் அது அவரோட வருமானத்துக்கு 55%, அதாவது அவரோட வருமானத்துக்குள்ளே இருக்கிற காசை தான் அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எந்த தைரியத்தில் போய் பிடிச்சாங்க, யாரின் தூண்டுதலில் பேரில் போய் பிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். கரூரில் யாருக்கு இவரை பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டிவிஏசியை யூஸ் பண்ணி ஆப்போசிட் கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணுறது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாலும் சரி காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஃபார்மர் கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் வி கே சி வீரமணி வீட்டில் ரெய்டு போயிருக்கு. ஆனால் இப்போத்த கமர்ஷியல் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 103 ஜவுளி கடைகள், இது ஜவுளி கடை இல்லை ஜவுளி கடல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பல ஜவுளி மாளிகள் இருக்கும், உதாரணத்துக்கு ஆர்எம்கேவி இருக்கும், நல்லி சில்க்ஸ் இருக்கும், இங்கெல்லாம் வந்துட்டு அவங்க போய் செக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு செக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வணிக வரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமர்ஷியல் டேக்ஸ், அது கிட்டத்தட்ட 60% கவர்மெண்ட்டோட இன்கமில், அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இருக்கும், அதுக்கப்புறம் நகை கடை இருக்கும், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்கும், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்கும். ஸோ இவங்க எல்லாரையுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்குண்டான வேலை தான் இது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. காரணம் என்ன, அந்த 103 பேர் இருக்காங்களா, ஒரு 2 ரெய்டு அதுக்கப்புறம் சார் ஐயா ஏதாவது பிரச்சனைகளா ஐயா ஏதாவது வேணுங்கயா அப்படின்னு கேட்பாங்க, அதுக்காக தான் இது பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு தரப்பினர் சொன்னாலும், இல்லை இல்லை நியாயமாக வரி கட்டாத ஆட்கள், வரி ஏய்ப்பு பண்ணக்கூடிய ஆட்களை நாங்கள் கண்காணிக்கிறதுக்கு வேண்டி தான் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இன்னொரு தரப்பாக இருக்குது. ரெண்டுத்தில் எது உண்மை அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இளைய பாரதம் வாயிலாக சில செய்திகள்லாம் நாங்கள் எழுப்புவோம், அதுக்கு நல்ல தீர்வு இல்லை அட்லீஸ்ட் அந்த டைரக்ஷனில் கவர்மெண்ட்டும் நீதித்துறையும் ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த கூவம் ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகத்வாரத்தில் மணல் அள்ளுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். திரு கமலஹாசன் அவர்களும் இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஸோ உடனே இப்போ பசுமை தீர்ப்பாயம் இதுக்கு வேண்டி ஒரு குழு அமைச்சிருக்கு, அங்கே இந்த மாதிரி முறைகேடு நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த தேனியில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த திமுக காரங்க டீ குடிச்சிட்டு போய் பக்கத்து கடையில் தம்மு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சி எடுத்துட்டாங்க, பொதுமக்கள் போட்டு மாற்றி அவங்கள தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். அதை
கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா 700 ஆயுள் தண்டனை நீங்கள் விடுறீங்க, அப்போ திமுககாரங்களை சிம்பிளாக விட்டுருவீங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நாங்கள் சொன்ன உடனே திரு பன்னீர்செல்வம் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியை சார்ந்தவர், முத தடவை தேனிக்கு வேண்டி ஏதோ வாய்ஸ் கொடுக்குறாரு இந்த வருஷம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க மேலே கடுமையான தண்டனை பாயணும், லேஸில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அழுத்தத்தை அவரும் கொடுக்குறாரு. அப்படியே அங்கிருந்து தேசிய நிகழ்வுகளில் பார்ப்போம். நாங்கள் கேரளாவில் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இஸ்லாம் அண்ட் பொலிட்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி, இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு சண்டை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒன்று ஒன்று மிஞ்ச ட்ரை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக பாலாவில் ஒரு பிஷப் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்காட்டிக் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட தலைவர் ஆதரிக்கிறாரு, காங்கிரஸோட தலைவர் எதிர்க்கிறாரு. ஸோ இந்த ஒரு சர்ச்சை பெருசாக வெடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மத குருக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே சண்டைக்கூடாது, மத நல்லிணக்கம் வேண்டும், அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த நார்காட்டிக் ஜிஹாத்னு ஒன்று நடக்குதுங்க, அதை விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் இஸ்லாம் வெர்சஸ் பொலிட்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி, ஏன் இதை நான் சொல்ல போகிறேன், என்ன பொலிட்டிக்கல் இஸ்லாம் என்ன பொலிட்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் சண்டே சொன்னதுனால தான் அந்த ஓட்டு திமுகவுக்கு விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ கிறிஸ்தவர்களில் சில ஆட்கள் பொலிட்டிக்கலாக தன்னோட குரூப்பை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இதே விஷயம் இஸ்லாத்துலேயும் நடக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு போட்டி வருது, அது தலை தூக்குது, அது ரொம்ப மோசமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட அச்சம். ஸோ இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, 4 கன்னியாஸ்திரீகள் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் ஃப்ராங்கோ முலக்கல் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் என்ன பண்ணாருன்னா, ஒரு செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் இருந்தது அவருக்கு மேலே, அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக சாட்சி சொன்ன இந்த 4 பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மனசாட்சி பூர்வமாக இன்னொரு இடத்துல இவங்க போயிருக்காங்க. போகும்போது அங்கே ஒரு பாதிரியார் பேசுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வச்சிருக்கக்கூடிய பிஸ்னஸை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அது அவரோட ஓன் அஜெண்டா. அப்படி சொன்ன உடனே அதுவும் தப்பு அப்படின்ட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்போ தன் மதத்துக்குள்ளே தப்பு நடந்தாலும் கேட்குறாங்க, தன் வெளி மதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தன் மனசாட்சிக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் அவங்க வெளி நடப்பு செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை கண்டிப்பாக பாராட்டணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி கேரளாவில் இன்றைக்கி கொஞ்சம் கேரளா ஓவர்லோடு, கேரளாவில் ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. திரு சுரேஷ் கோபி, ராஜ்யசபா எம்பி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போடா புள்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சுரேஷ் கோபி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு இடத்துல ட்ரைபல்ஸ்க்கு வேண்டி ஒரு தன்னோட ஸ்கீம்லேருந்து, அதாவது எம்பி லேடுன்னு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுலேருந்து சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு போகும்போது ஒரு போலீஸ் அப்படியே நின்றுட்டுருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ராஜ்யசபா எம்பி, எனக்கு குறைச்ச சல்யூட்டோக்க ஆகாம் அப்படின்றாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு ராஜ்யசபா எம்பிங்க, எனக்கும் சல்யூட் பண்ணலாம், நான் வந்து ஆளும் அரசு இல்லை இங்கே கேரளாவில், பட் இருந்தாலும் சல்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவர் சல்யூட் பண்ணுறார். ஸோ இது ரெண்டு தரப்பாக பேசப்படுது பார்த்தீங்களா, எவ்வளோ கொழுப்பாக போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இன்னொரு தரப்பு என்ன சொன்னால், அது அவரோட டியூட்டி, அதை ரிமைண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் பண்ணாமல் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப செட்டிலாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யூனிஃபார்ம்டு பர்சன் என்றைக்குமே பப்ளிக்கால் எலெக்ட் பண்ணப்பட்ட இல்லைனா பப்ளிக் கிரியேட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களை ஹையரார்க்கி படி சல்யூட் பண்ணோம்னா அது பண்ணணும். ஏன்னா அவங்க சல்யூட் பண்ணுறது சுரேஷ் கோபி இல்லை, ராஜ்யசபா எம்பியை. ஸோ அதனால் வந்து அவர் சல்யூட் பண்ண சொல்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, எவ்வளோ வேலை இருக்குது, இந்த சல்யூட்டெல்லாம் ஒரு முக்கியமாக அப்படின்னு கேட்டிருக்காரு. யாருக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவு பண்ண முடியாது, அது அந்த கோடுக்குள்ளே இருந்ததுன்னா அதை பண்ண சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே நோட் பண்ணோம் என்ன அப்படின்னா, அவர் பேசும்போது சார் வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுகிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மாதிரி ஏ எஸ்பி வெளியவா, எஸ்பி வெளியவா அப்படின்லாம் பேசலை. ஸோ அந்த விஷயத்தில் அவருக்கு பாராட்டுக்கள். அப்படியே அங்கேருந்து சர்வதேச நிகழ்வுகளுக்கு போவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பராதர், அங்கே ரொம்ப ஃபேமஸ் லீடரான தாலிபானோட லீடர், அவர் வந்து காண்டஹாருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஹக்கானி, கலில் ஹக்கானி கூட பிரச்சனை வந்தோம்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. தாலிபான்குள்ளேயே தள்ளுமுள்ளு நடக்குது, இந்த நிறைய கருத்து வேறுபாடு நடக்குது அப்படிங்கிற விஷயம் இப்போ ஓப்பனில் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி வராமல் இருக்கும், படித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸே நிறைய ஊரில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, சேர தூக்கி அடிக்கிறாங்க, பெஞ்ச் மேலே ஏறி நிற்கிறாங்க, பேப்பரை கழிச்சு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்கள் கண்டிப்பாக தரிசாக தான் போவாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க தரிசாக போகிறதோட மக்களோட வாழ்க்கையும் கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கவலையான விஷயம். ஸோ இதுக்கு அகேன்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் வெளிநாட்டு பெண்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தானை சார்ந்த பெண்கள் வெளியூருக்கு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புர்காலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துருங்கம்மா, இந்த ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆப்கானோட டிப்ளமேட்ஸ், அந்த காலத்தில் இருந்த டிப்ளமேட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலக நாடுகளாகிய உங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயம் தான் சொல்கிறோம், தாலிபானுக்கு அங்கீகாரம் கொடுக்காதீங்க, ரெக்கக்னிஷன் கொடுக்காதீங்க, கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனையாகும், சொன்னால் கேளுங்க, நானும் முதலக்காரன் தான், அந்த பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உலக நாடுகள்லாம் தன்னோட பெட்டி செல்ஃபிஷ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு வேண்டி அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் செலவு ஜாஸ்தியாக இருக்கும், உயிரிழப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான கருத்தும் கூட. பதிவு ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அரசாங்க வேலைக்கு தேர்வு பண்ணுறாங்க பார்த்தீங்களா,
அந்த விஷயம் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும், அது எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும், உண்மையிலேயே சமூக நீதியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கணும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை, தம அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் நாம அழுத்தம் கொடுக்கணும், சம உரிமை கொடுக்கணும், அதுல சமூக நீதி கோட்பாடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டிடியூஷன் போன திமுக அரசுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஹைகோர்ட் நோட்டீஸ் பண்ணியிருக்கு, நிறைய எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கு, பேப்பர் லீக் ஆன விஷயம் எல்லாம் இருக்கு, நம்ம ஆட்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல மார்க் போடுற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதை மேடம் ஜெயலலிதா வந்து முக்கியமாக திரு நடராஜ் அவர்களோட சேர்மன்ஷிப்பில் டிஎன்பிசி அவர் சேர்மனாக இருக்கும்போது ரொம்பவே அருமையாக பண்ணாங்க. இன்னைக்கு ஈவினிங் எல்லா இன்டர்வியூ முடியுதுன்னா ஒரு 2 ஹவர்ஸில் ரிசல்ட், அப்போ தான் அந்த காசு கேஸ்லாம் எதுவும் ப்ளே ஆகாது. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியை சீரமைச்சாங்க. மறுபடி இந்த டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் மெத்தடாலஜி இருந்தாலும் சரி, ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரேஷ்னலாக நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கை, நம்மளோட கோரிக்கையும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.